சத்யோதயம் நல்லதே நடக்கும். மாசு ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். 2019லேருந்து நான் வந்து சத்யோதயத்தில் வந்துட்டுருக்குறேங்க. 2020ல் வந்து ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ கொரோனா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து 23% நுரையீரல் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சாண்டோரி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். எங்கள் ரிலேஷனில் வந்து டாக்டராக இருந்தவர் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். அவர் 5 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்த பின்னாடி எனக்கு வந்து மூச்சு திணறலோ ஆக்சிஜன் பற்றாக்குறையோ எதுவுமே இல்லை, உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குது, இவ்வளோ பாதிப்பு இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து சத்யோகத்தில் வந்து பிராணவ தியானம் வந்து எடுத்துகிட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 5 நாள் கழித்து வீட்டுக்கு வந்த பின்னாடியுமே எனக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன். இது வந்து பிராணவத்தின் தியானம் வந்து எத்தனையோ பேர் இதனால் பயன்பட்டுருக்காங்க. இதை வந்து மாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதை எடுத்து அனைவரும் வந்து பயன்பெறணும். எங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து 2020ல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து சீல் வைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மாஸ்டர் வந்து நீங்கள் மாஸ்டர்கிட்ட இது மாதிரி சூழ்நிலை மாஸ்டர் அப்படின்னு நான் ஃபோனில் சொன்னேன். நீங்கள் நேரில் வாங்கினா அப்படின்னு சொல்லி சொன்னார். சின்னதாக ஒரு பாட்டில் வந்து ஹோலி வாட்டர் எங்களுக்கு கொடுத்தாரு. எல்லா மிஷின்லேயும் அது தெளிங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் தெளித்தேன். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இது ஒரு சில நாள்லேயே எனக்கு வந்து ரெக்கவர் ஆகி நல்லபடியாக ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்களுக்கு பேமெண்ட் ஒன்று ரொம்ப நாளாக ஆகாமையே இருந்துச்சு, ஒரு பெரிய அமௌண்ட்டு. மாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தோம், மாஸ்டர் நீங்கள் வாங்க, நான் ஹோலி வாட்டர் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு பேமெண்ட் வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த மெசேஜ் பார்க்கும்போது அந்த பேமெண்ட் ஆயிடுச்சு. அந்த வாட்டர் கையில் வாங்கினோடனே எங்களுக்கு பேமெண்ட் ஆயிருந்துச்சு. மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. நான் நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கேன், மெடிசன் கொடுத்துருக்காங்க, அது அந்தளவுக்கு கிளியர் ஆகலை. மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு மாஸ்டர்கிட்ட சொல்லிச்சுங்க. ஒரு ஸ்லோகம் கொடுத்துருந்தார். மாஸ்டர் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக தான் கொடுத்துருக்காரு. இதை ரெகுலராக சொல்லிவிட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அந்த ஸ்கின்னில் இருந்த ப்ராப்ளம் ரிமூவ் ஆகி இப்போ வந்து கிளியராக இருக்கேன். சத்யோகத்தில் மாஸ்டர் வந்து பிராண தியானம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நிறையா பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறதுனால பயம், மனபயம் இல்லாமல் ஒவ்வொரு தொழிலில் எடுக்கிற முடிவுகள் திடமாகவும் தெளிவாகவும் இருக்கிற மாதிரி முடிவுகள் எடுக்க முடியுது. நாங்கள் மாஸ்டர் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். மாஸ்டர்கிட்ட நான் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வருதுங்க மாஸ்டர், அதை வாங்கணும்னு பார்க்குறோம், எப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னேன். உடனே மாஸ்டர்ன்ட்டு வாங்குங்கக்கா அப்படின்னு சொன்னாருங்க. சரின்ட்டு அதை போய் பற்றி பார்த்து பேசலான்னு போனோம். அதுக்குள்ளே இன்னொருத்தங்க முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி என்னடா இப்படி சொன்னார் மாஸ்டர் சொன்னார், இப்படி முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வந்தோம். 2வது நாள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த வீடு இன்னும் விற்கலிங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி மாஸ்டரும் சொன்னார், மாஸ்டர் என்ன சொன்னார்னா அந்த வீடு உங்களுக்கு தாங்க கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாமல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அடுத்த நாள் அந்த வீடு வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லவும் மாஸ்டர் தான் நினச்சோம் நாங்கள். மாஸ்டரோட பிளெஸிங்னால் எங்களுக்கு அது கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் மாஸ்டர் சொல்கிறது எங்களுக்கு எல்லாமே நடக்குதுங்க. நாங்கள் சொல்ல முடிஞ்சது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மாஸ்டரோடத பற்றி. நாங்கள் ஒவ்வொரு காரியமும் மாஸ்டரோட பிளெஸிங்னால அவருடைய ஆசீர்வாதத்தினால எங்களுக்கு நல்லதாகவே நடக்குதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் சத்யோகத்தில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். நாங்கள் தொடர்ந்து சத்சங்கம் வந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு சத்சங்கமும் மாஸ்டர் வந்து ஒவ்வொரு புதுமையாக நடத்துவார். அப்போ வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் இருக்கும் மனசுக்குள்ளார. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. இதுக்குரிய ஒரு விடை கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சிட்டு வருவோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாஸ்டர் வந்து நமக்காகவே பேசின மாதிரி இருக்கும் அந்த சத்சங்கத்தில். அப்படியே நமக்கு நான் என்னடா மனசுக்குள்ளே வச்சுருந்ததை மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அதுக்குரிய ஒரு நான் நினச்சிக்குவேன், அது ஒரு மாஸ்டரோட பிளஸ்ஸிங். நம்ம மனசார நம்ம நினச்சிட்டு வந்தோம் நம்ம ஒரு இதையை, அதுக்குரிய ஆன்சர் வந்து மாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம தான் நான் எனக்கு மட்டும்தான் நினச்சேன்னு நினைப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கும், நானும் இது மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க, அதுக்கு மாஸ்டரே தீர்வு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து மாஸ்டரோட ஒரு பிளஸ்ஸிங், அவருடைய வழிகாட்டு பேரில் நல்லபடியாக நடக்கிறதா நாங்கள் நினைக்கிறோங்க. நாங்கள் சத்யோகத்துக்கு வந்து மாஸ்டர் சொல்கிற மாதிரி எல்லா பயிற்சியும் செஞ்சு பிராணப்பிரணவ தியானம் பண்ணுறனால எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் முன்னேற்றத்தை காண்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வந்து
தேடுதல் இருந்தனால தான் எங்களுக்கு குருன்னு ஒருத்தர் கிடைச்சாரு. அது மாஸ்டர் ஸ்ரீஜியாக நாங்கள் நம்பி அவர் சொல்கிற வழிமுறைப்படி நாங்கள் செயல்பட்டுருக்கோம். மாஸ்டர் சொன்னார், நம் தேவைகள் அனைத்தும் எது எது நமக்கு தேவையோ அந்த தேவையெல்லாம் ஒவ்வொன்றா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுபோல் எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து மாஸ்டரோட வழிகாட்டுதல் பேரில் தான் நாங்கள் நடக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செஞ்சு அதனோட செயலாக்கலாம் கொண்டு வர்றதுனால எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னேற்றத்தை நாங்கள் கண்கூட பார்க்குறோம், உணர்வு பூர்வமாக பார்க்குறோங்க. எங்கள் லைஃப்பில் எங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. சத்தியோகத்தில் செய்கிற பயிற்சி, அவர் சொல்லி கொடுக்குற அவருடைய தீப தியானம் வழிகாட்டுதல், அப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சத் சங்கம், அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கர்மா கழிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றி தருது. சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு நன்றி.